ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சினி வைப்ஸ். இன்றைக்கி நாம அதே சீரீஸோட பார்ட் 8 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 7 பார்ட்ஸ் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க, நான் அவங்களுக்கு கைப்பட்டனை கொடுக்குறேன். அப்போ தான் இந்த ஸ்டோரியோட கண்டினேஷன் உங்களுக்கு புரியும். ஸோ வித்தவுட் அன் லேட் வாங்க வீடுக்குள்ளே போகலாம். இந்த பார்ட்டோட ஸ்டார்டிங் சீனில் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம லின் வேவோட தலைமுடியை தவட்டிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் நம்ம வேவே லின் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த டைம் நம்ம லின் என்ன சொல்கிறான்னா, நீ எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் எப்படி ஆச்சு நீ தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்ல நம்ம வேவே ரொம்ப சந்தோஷப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் என்னதான் அவன் சின்ன பையனாக இருந்தாலும் தனக்குன்னு ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது, அதாவது வேவேக்குன்னு ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது ரொம்பவுமே மெச்சூர்டாக நடந்துக்கிறானே அப்படின்ற மாதிரி நம்ம வேவே பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் வேவேயோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நம்ம லென் கால் பண்ணி, வேவே வந்து பார்த்துக்க முடியுமா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல அவளும் வீட்டுக்கு வர, அவளை அங்கே விட்டுட்டு இப்போ அவன் எங்கே போகிறான்னா, நேராக அவனோட டீச்சரை பார்க்கறதுக்காக போகிறான். அங்கே அவன் சில ட்ராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சுருப்பான். அதை அவங்கக்கிட்ட காமிச்சு இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு சொல்லி பேச்சு கொடுத்துக்கிட்டு, நம்ம சீனியர் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்புறம் அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்களை கரைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா எனக்கு நல்லாவே தெரியும், அவன் உன்ன நெய்பர்ன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அவளோட விஷயத்துக்காக தானே நீ இந்த மாதிரி டிராயிங் எல்லாம் கொண்டு வந்து இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு காக்கா பிடிச்சிட்டு இருக்கியா, நான் எதுக்காக உனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சார் கேட்கும்போது, சார் ப்ளீஸ் சார் எப்படியாச்சும் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுங்க சார், அடுத்து நம்மளோட மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு எடுக்கணும் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, முதல்ல அவனோட டிராயிங்கை நான் செக் பண்றேன், உன்னோட டிராயிங் எனக்கு பிடிச்சிருந்தா அடுத்த மேனேஜ்மெண்ட் அவளை பத்தி என்ன முடிவு எடுக்க போகுதோ அதை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாரு. அவர் நினைச்ச மாதிரியே நம்ம லின்னோட டிராயிங் எல்லாம் குவாலிட்டியா இருக்கிறதுனால மேனேஜ்மெண்ட் அடுத்து என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு சொல்லி நம்ம லின் கிட்ட சொல்றாரு. இதோ பார்ப்பா தம்பி, அவளுக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நாளுக்குள்ள அவ ஒரு இன்னோசன்ட் தான், அவளோட தீசிஸ் அவதான் எழுதுனா, யார்கிட்ட இருந்தோ திருடலன்னு சொல்லிட்டு அவ ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்படி மட்டும் கொஞ்சமாச்சும் அவ ப்ரூவ் பண்ணிட்டானா இந்த ஒரு பனிஷ்மெண்ட்ல இருந்து அவ தப்பிச்சிருவா, இல்லனா அவளோட ஃபைனல் எக்ஸாம்ஸ அவனால எழுத முடியாம போகும். இதுதான்ப்பா எடுத்திருக்காங்க, ஆனா எல்லாருக்குமே தெரியும் அவர் ரொம்ப நல்ல பொண்ணு, அது மட்டும் இல்லாம நல்லா படிக்கிற பொண்ணு, இந்த மாதிரி வேலைகளா பண்ணிருக்க மாட்டாங்கன்னு தெரியும், ஆனா அதுக்கான ப்ரூஃப் இல்லாத ஒரே காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட டெசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனே, யாரோட தீசிஸையும் திருடலன்னு சொல்லி கண்டிப்பா நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான். இப்ப அப்படியே தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு என்ன சொல்றானா, தீசிஸ் யாருமே இப்பெல்லாம் ஹேண்ட் ரிட்டன் தான் எழுதுறது கிடையாது, எல்லாருமே கம்ப்யூட்டர்லயோ லேப்டாப்ல தான் எழுதுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவளோட லேப்டாப்பை யாராச்சும் ஹேக் பண்ணிருக்கணும், அது மூலியமா டேட்டாவை கொண்டு வந்திருக்கணும், அப்படிதான் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஆனா இது உண்மையா பொய்யான்னு என்னால சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பா அவளோட லேப்டாப்பை ஹேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம லின்னும் புரிஞ்சுக்கிறான். அந்த ஹேக் பண்ணது யாரா இருக்கோ அவனோட டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் யாரோட ஹெல்ப் கேட்கணும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் அந்த சிஇஓட தம்பி ஒரு ஹேக்கர்ன்றத அவன் தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுக்கிட்ட உடனே கொஞ்சம் கூட லேட் பண்ணாம அவனோட வீட்டுக்கு போக, ஆல்ரெடி இவன் மேல கடுப்புல இருக்கிறவன் நீ எதுக்காக இப்ப என்னோட வீட்டுக்கு வந்த அப்படின்ற மாதிரி வெள்ள துரத்துக்கு ட்ரை பண்றான். ஆனா இவன் இருந்துகிட்டு இதோ பாரு உன்னோட கசின் கிட்ட இப்ப நான் உன்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லி சொன்னாலும் உனக்கு எல்லா ஃப்ரீடமும் கிடைச்சிரும், கொஞ்சம் அதை பத்தி யோசிச்சுப்பாரு, அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, நீ தான் ஹேக்கர் ஆச்சே நீ தான் பெரிய புலின்னு கேள்விப்பட்ட, அதான் யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீ எனக்கு ஹேக் பண்ணி ப்ரூஃபை கொடுத்தினா நான் உன்னோட அண்ணன் கிட்ட வந்து எல்லாம் சுமூகமா முடிச்சு கொடுத்துருவேன், ஏன்னா நான் சொல்றதுக்கு டீல் தானே அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னா ஹேக் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அப்புறம்தான் கண்டுபிடிக்கிறான் அதை வேற யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க, கடைசியா டேட்டிங் பண்ணிட்டு வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருப்பா இல்லையா, அந்த ஆள் தான் இந்த மாதிரி ஒரு திருமுழு பண்ணிருக்கான், அந்த டேட்டாஸ் இவன் தான் திருடி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சாலிட் எவிடன்ஸ் இவங்களுக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே இவன் என்ன பண்றானா அந்த எவிடன்ஸை எடுத்து வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம மேனேஜ்மெண்ட் கிட்டையும் இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறான், அவங்களுக்கு அந்த எவிடன்ஸையும் சப்மிட் பண்றான். அதெல்லாம் பார்த்த உடனே மேனேஜ்மெண்ட்டும் இப்போ எங்களுக்கு சாலிடான எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு, அந்த பொண்ணு எந்த தீசிஸுமே திருடலன்றது இது மூலியமாவே தெரியுது, நீ தானே திருடன திருடன்னு சொல்ற உனக்கு கண்டிப்பா ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழி போட்ட பொண்ணு மேல பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்க. அதே டைம்ல அங்க யார் வரானா அந்த ரிஜெக்ட் பண்ண அந்த ஆள் வரா, வந்தவன் இருந்துகிட்டு மறுபடியும் உங்க காலேஜ்ல என்ன யாரோ வேவ் பாக்குறாங்க தெரியுமா, இந்த பையன் தானே வேவ் பாக்குறான் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் தான் கொடுக்குறான். ஆனா அதை பத்தி அவங்க பெருசா ஏதோ கவனிக்கவே இல்லை. இதோ பாருங்க சார், இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு
கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்க உங்களோட கசினோட தீசிஸ இந்த பொண்ணு திருடிட்டான்னு சொல்லி. ஆனா அந்த பொண்ணு திருடல, உங்களோட கசின் தான் திருடி இருக்கா, அதனால நாங்க அவளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. பிரச்சனைலாம் ஓரளவுக்கு சால்வ் ஆன பிறகு அவளோட ஃபேவரட் டீச்சர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம வேவேவை கூப்பிட்டு இதோ பாருமா நீ இந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் எப்பத்துல இருந்தோ உன் மேல நம்பிக்கை வச்சுட்டு தான் இருந்துச்சு, அது உனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு, ஆனா என்னமோ தெரியல உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு தோணுது. நீ ரொம்ப பர்சனலா எடுத்துக்க வேணாம், ஆனா இந்த அட்வைஸ் உனக்கு பிடிச்சிருந்தா நீ தாராளமா கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க எந்த அட்வைஸ் கொடுத்தாலும் அதோட வாழ்க்கைக்கு நல்லதா தான் நீங்க கொடுப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மேம் அப்படின்ற மாதிரி நம்ம வேவே கேட்கிறா. இதோ பாருமா பிஹெச்டி மட்டுமே வாழ்க்கை கிடையாது, பிஹெச்டி முடிக்கலனா அடுத்து நீ என்ன பண்ணணும் சொல்லிட்டு ஒரு பிளான் பி நீ வச்சிருக்கணும், அந்த பிளான் பி நீ எதுவா வேணாலும் வச்சிருக்கலாம், நீ இன்னும் சின்ன பொண்ணு தான், உன்னோட வாழ்க்கையில நீ அச்சீவ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம், நிறைய இடங்கள் இருக்கலாம், நீ எதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு மனசுல பிக்ஸ் பண்ண போறியோ அதைதான் நீயும் அச்சீவ் பண்ண போற. ஒருவேளை உனக்கு டாக்டர் கிடைக்காம போயிடுச்சுன்னா அடுத்து நீ என்ன பண்ணணும்னு யோசிச்சு வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, எதுக்காக இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே அந்த சீன் கட் ஆகி நம்ம லின் பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க, நல்லாவே விளையாடுறான், அவரோட டீம் தான் கடைசியா வின் பண்றாங்க, அதனால அங்க இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நம்ம வேவேவோ ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்ப அப்படியே நம்ம வேவேவோ லின்னோ தனியா ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம லின் கிட்ட வேவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற, நீ எதுக்காக இப்படிதான் தேங்க்ஸ் சொல்ற, இப்படி தேங்க்ஸ் சொல்லி என் தேர்ட் பர்சன் ஆக்கணும்னு நினைக்கிறியா, நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கான். அவங்க அப்படி பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல நம்ம வேவே என்ன சொல்றானா, பேசாம என்னோட ரிசர்ச் ஒர்க் எல்லாம் நான் டிஸ்கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு விஷயத்த சொன்ன உடனே நம்ம லின்க்கு செம்ம ஷாக்கு, எதுக்காக இப்படி சொல்ற, இப்பதான் தெரிஞ்சிச்சுல உன்னோட தீசிஸ் நீ தான் ப்ரிப்பேர் பண்ண, அது உன்னோட ஓன் தீசிஸ்னு சொல்லிட்டு ஏன் அதுல ஒண்ணும் நீ ரிசர்ச் ஒர்க் கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற, என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு 68 க்வெஸ்சன் கேட்கிறான். அந்த டைம்ல அவன் என்ன சொல்றானா, எனக்கு தெரியல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, பட் இதை கண்டினியூ பண்ணலாம் அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, ஸ்டடிஸ் ஸ்டடிஸ்ன்னு சொல்லிட்டு அதிலே முழுங்கியிருக்க எனக்கு அடுத்து வாழ்க்கையில என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில கேட்டுறாங்க, எங்கேயோ வெளியே போயிட்டு நம்ம வேவே வந்துகிட்டு இருக்கா. அந்த டைம்ல அவரோட அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னா, வேவையோட சின்ன வயசு போட்டோஸ் பாத்துக்கிட்டு இருப்பாரு, அது மட்டும் இல்லாம அவரோட மெடல்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருப்பாரு. அதே டைம்ல நம்ம வேவே வரா, அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ன மாதிரி கேட்கும் போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லாமா உன்னோட சின்ன வயசு போட்டோஸ் எல்லாத்தையும் எனக்கு பாக்கணும்னு தோணுச்சா, அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன், உன்னோட எல்லா சக்சஸ்லயும் நான் உனக்கு துணையா இருக்கணும்னு நினைச்சிருக்கேன், ஆனா நானே இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பாக்கல, என்னாலதானே உனக்கு மேரேஜ் ப்ரெஷர் அதிகமாச்சு, அது மட்டும் இல்லாம நீ டாக்டரேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கல, இப்ப நான் உனக்கு முழு ஃப்ரீடம் தரேன், நீ தாராளமா டாக்டரேட் பண்ணலாம், டாக்டரேட் பண்ணிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் எனக்கு அதுல எந்த விதமான ஆட்சேபனமும் இல்ல அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நம்ம வேவே என்ன சொல்றாருன்னா, அப்பா நான் டாக்டரேட் பண்றதா இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏமா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, இதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்ட, அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம் உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதே டைம்லதான் நம்ம லின்னும் வரான், லின் வரதுக்கு முன்னாடியே லின்னுக்கும் வேவேக்கும் எந்த விதமான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம் நினைக்கிறேன், ஆனா நம்ம லின் சொல்ல விடாம ஏதோ ஒரு சவுண்ட் பண்ணி தடுத்து நிறுத்திடுறான். அப்பாவோ சரி ஓகேமா நான் கொஞ்ச நேரம் வாக்கிங் போலான்னு இருக்கேன், நீ எந்த முடிவு எடுத்தாலும் நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கிச்சன்ல தீ பிடிக்க ஆரம்பிச்சிடுது, ஏன்னா நம்ம லின் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு நெருப்பெல்லாம் மூட்டி விட்டுடுறான். அதனால நம்ம வேவே என்ன பண்றானா, சரி ஓகே இங்க சமைக்கிறதெல்லாம் வேணாம் நம்ம வெளியே போய் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு போறா. ரெண்டு பேரும் நல்லா சாப்பிடுறாங்க, அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது, இதோ பார் வேவே என்னோட ஃபீலிங்ஸ் நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லட்டும், எனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் சலிக்கவே சலிக்காது, கேட்கிற உனக்குமா சலிக்கல, உண்மையை சொல்லு என் மேல ஒரு துளி ஃபீலிங் கூடவா உனக்கு. லின் இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்ட உடனே நம்ம வேவே இருந்துட்டு, அதாவது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மலிப்பிட்டு அந்த இடத்தை விட்டு சிரிச்சுக்கிட்டே போறா. இந்த சிரிப்புக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த சிரிப்புக்கான அர்த்தம் ஏதோ பாசிட்டிவா நடக்க போதும் நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி நம்ம லின்னும் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பா நீ எவ்வளவா யார சொல்லுவேன், நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லி அப்போ நான் அவ்வளவு சந்தோஷப்படுவேன், அன்னையில இருந்து சரி எப்பவுமே சரி உன்னோட வாழ்க்கையை விட்டு நான் என்னைக்குமே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே தன்னோட வீட்டுல படுத்துக்கிட்டு இருக்க நம்ம லின்க்கு தூக்கமே வரல, வேவையோட வீட்டுக்கு எப்படியாச்சும் போனோம், ஆனா வேவையோட அப்பா தான் துரத்தி அமைச்சிட்டாரே, இப்ப மறுபடியும் அவரோட வீட்டுக்கு என்னால எப்படி போக முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு பிளான் தோணுது. இப்ப அப்படியா அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, வேவையோட வீட்டு கதவை தட்டி என்னோட வீடு ஃபுல்லா தண்ணியா வந்துருச்சா, ஏதோ பைப்பு உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம என்னோட வீட்டுல என்னால எப்படி ஸ்டே பண்ண முடியும், அதான் உங்க வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியெல்லாம் தூக்கிட்டு உள்ள வந்துட்டு இருக்கா. அந்த டைம்ல வேவே இருந்துகிட்டு பேசாம உன்னோட ரூம்
வேணா அரேஞ்ச் பண்ணவா அப்படின்னு மாதிரி கேட்கும் போது வேவியோட அப்பா இருந்துட்டு அது எல்லாமே நான் பாத்துக்கிறமா, நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி, டேய் உண்மையை சொல்லு, உண்மையாவே உனக்கு வீட்டை தண்ணி பிரச்சனையா இல்ல இங்க வந்து தங்கணுன்றதுக்காக இவ்வளவு கேவலமா நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு மாதிரி கேட்கும் போது, அங்கிள் அதான் உங்களுக்கே தெரியுதே, அப்ப ஏன் அங்கிள் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு மாதிரி இவனும் சமாளிச்சுட்டு இருக்கான். ரொம்ப கூட போன நம்ம வேவே இருந்துகிட்டு நம்ம லின்ன பத்தி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் நோட்ல உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கா. கடைசியா என்ன எழுதுறானா, இனிமே அவன் நான் தம்பியெல்லாம் பாக்கல, ஆக்சுவலா நான் பார்த்ததே இல்ல, பட் இப்ப சொல்றேன் அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்கா. இப்ப அப்படியே வேவியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் காட்டுறாங்க. அவ ஒரு மாலுக்கு போயிட்டு இந்த ரிங்க வாங்கலாம்னு நினைக்கிறா. அந்த டைம்ல எதர்ச்சியா யாரோ ஒரு ஆளை பாக்குறா, அந்த ஆள் ஆல்ரெடி இவளுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஆள் தான், இருந்தாலும் தெரியாத மாதிரி நடிக்கிறா. அந்த ஆளே வந்து டைரக்டா பேசிட்டு இருக்கா, ஆமா நீ சிங்கிளாவா வந்த அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே பக்கத்துல சுத்தி முத்தி பார்த்தா அங்க நம்ம சிஇஓ நின்னுகிட்டு இருக்காரு. சிஇஓவை பார்த்த உடனே நேரா, ஐயோ நான் தான் எத்தனை வாட்டி சொன்னேன், நம்ம வீட்டுலதான் அவ்வளோ ரிங்ஸ் கொட்டி கிடக்குதுல, நான் தான் வேணான்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கவே மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி அவரோட பாய் ஃப்ரெண்ட் கூட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கா. அந்த பையனும் அப்படியே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல கேஸ் கூட பண்றா அந்த பையனுக்கு, செம்ம ஆச்சரியமா இருக்கும். அது மட்டும் இல்ல, சரி வாங்க இங்க இருந்து கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிக்கிட்டு அப்படி கிளம்பி போகும்போது சிஇஓக்கும் ஆச்சரியமா தான் இருக்கும். அந்த டைம்ல பின்னாடி இருந்து அந்த பையன் இருந்துட்டு என்ன சொல்றான்னா, என்ன பிரேக்கப் பண்ணதுல நீ எனக்குமே ஃபீல் பண்ணலையா என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறேன். ஆனா அது காதல விழுந்தாலும் காதல விழாத மாதிரி அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போறா. இப்படியே இந்த பாட்டியும் முடிக்கிறாங்க. அந்த பையன் யாரா இருப்பான், சிஇஓ இந்த மாதிரி பண்ணதுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்க போறான், இதெல்லாம் தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. சரி அடுத்த பாட்டு வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோல நான் உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன்ஸ்டா, பை பை.